எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் வந்துட்டு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சு. நம்ம மார்க்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி ஒரு அரவுருக்குள்ளே மார்க்கெட் நல்லாவே ஃபாலோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த அரவுரில் இன்னமும் நல்லா ஃபாலோ ஆயிடுச்சு. 12:30 மணிக்கு வரையும் மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆச்சு. ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரையும் கூட ஆல்மோஸ்ட் 20,900 வந்துருச்சு. ஸோ 20,900 வந்து மார்க்கெட்டு ரிவர்ஸை போட்டுருச்சு. ரிவர்ஸை போட்டு 21,050 போயிடுச்சு. 150 பாயிண்ட் மேலே மறந்து கீழே மார்க்கெட்டு விழுந்து திரும்பி 150 பாயிண்ட் ஏறிடுச்சு. 300 பாயிண்ட் கிளியர் ஸ்விங் மார்க்கெட்டு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் என்னை பொறுத்த வரையும். ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணேன், நல்ல ஒரு அடி வாங்கி கட்டிக்கிட்டேன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும். பேங்க் நிஃப்டி காலைல ஓப்பன் ஆனதுலேருந்து டவுன் போயிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் ஃபேஸை பிடிச்சிருச்சு. ஒரு சைடில் நிஃப்டி பலத்த டவுன் சைடில் போயிட்டு இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு சட்டனாக ஒரு காமா மூவ் கொடுத்துச்சு. அப் சைடில் நல்ல ஒரு மூவ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் டவுன் ஆகி திரும்பி லைட்டாக அப் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகம் தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் ஃபஸ்ட் ஆஃப் செமையாக போயிடுச்சு நினைக்கிறேன். டிகேலாம் பக்காவாக நடந்துச்சு. பட் செகண்ட் ஆஃபில் மார்க்கெட் கொஞ்சம் வைலண்ட்டாக மூவ் ஆனதுனால கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்திருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா விக்ஸ் இன்றைக்கி ஒரு 5% டவுனு. அதுவும் மார்க்கெட்டு ரிகவரி ஆனவனே தான் நல்ல ஒரு டவுன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் அப் சைடில் தான் போவோம் போல். இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இனிஷியலாக வெறும் கால் ஆப்ஷன்ஸ் தான் அடித்து வச்சுருந்தாங்க நிஃப்டியில். கடைசியில் மார்க்கெட் ரிக்கர் ஆகும்போது ஒரு புட் ஆப்ஷன் சைடும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் வீக் புதன்கிழமை என்ன நடந்துச்சோ அதே தான் இன்றைக்கும் நடந்துச்சு. எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ கடைசியில் மார்க்கெட்டு ஒரு 12:30 மணிக்கு மேலே போன வாரமும் ரிக்கவர் ஆச்சு, இந்த வாரம் ரிக்கவர் ஆச்சு. பேங்க் நிஃப்டியில் அதே மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்துச்சு. ஸோ எல்லாமே அப்படியே தான் நடந்துச்சு, எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டு அப்சைடில் தான் போவோன்ட்டு. பட் பார்ப்போம் போன வாரம் எப்படி போச்சு அப்படின்னா கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் அப்சைடில் தான் வந்துச்சு நினைக்கிறேன் போன வாரம் எக்ஸ்பைரி கூட. ஸோ அதனால் இந்த வாரமும் எக்ஸ்பைரி அப்சைடில் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதன்கிழமை போன வாரம் நடந்தது ரிப்பீட் பண்ணியிருக்கு. அதனால் வெள்ளிக்கிழமையும் ரிப்பீட் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பு கிடையாது. ஸோ ஒரு சைடு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி போன வாரம் மார்க்கெட் வந்து முதல்ல கீழே விழுந்துச்சு, அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஆஃபில் தான் மேலே வந்துச்சு. நான் சஸ்பெக்ட் பண்ணது ஃபஸ்ட்டு மேலே வந்துட்டு கீழே போவோன்னு. ஸோ நாளைக்கும் முதல்ல மார்க்கெட் கீழே வந்துட்டு திரும்பி கூட ரிக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே போச்சுன்னா ஆப்போசிட்டில் அப்சைடில் ஏதாவது ட்ரேட் போட்டு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நானும் பார்க்குறேன் ஏதாவது தேருதா அப்படின்னு. பட் இப்போதைக்கு ஓஐ வந்து 21,000 தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. டவுன் சைடில் அப்படின்னும் போது 2900லையும் 2800லையும் ஹெவியாக இருக்குது. 800லேருந்து 21,000 தான் க்ளோஸ் ஆக போகுது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்ட்ராடேயில் நல்ல வாலட்டிலிட்டி இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் கிளியராக எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. எக்ஸ்பைரி ஆனது 47,092 கிட்டே எக்ஸ்பைரி ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் புட் ஆப்ஷன்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ கிளியராக தெரியுது பேங்க் நிஃப்டியும் லைட்டாக கன்சாலிடேஷன் இல்லை அப்சைடில் தான் போவோன்னு. டவுன் சைடு போகிறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ நிஃப்டிலையும் நாளைக்கு அப்சைடில் தான் நம்ம ரெடியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பொசிஷனுக்கு போவோம். ஸோ பொசிஷனை பொறுத்த வரையும் இன்றைக்கி பொசிஷன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். பொசிஷனை வச்சுருந்தா ஒரு 6,000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டில் தான் என் பொசிஷன் இருந்திருக்கணும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இதில் வந்து ஆக்சுவலாக காமிக்கிறது வந்து 6,000 ரூபா ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஆக்சுவலாக நான் வச்சுருந்த பொசிஷன் வச்சுருந்தா ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 ரூபாய்க்கிட்ட ப்ராஃபிட்டில் தான் பொசிஷன் இருக்கணும். 15,000 ரூபாய்க்கு மேலே தான் பொசிஷன் ப்ராஃபிட்டில் இருக்கணும். பட் நான் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். லாக்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை எக்ஸ்பைரியில் கான்ட்ரா எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தேன். மார்க்கெட் ஓப்பனிங்லேயே நல்லா ஓப்பன் ஆகி டவுன் சைடில் போயிடுச்சு. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டியில் புட் சைடில் கான்ட்ரா எடுக்கிறது வேஸ்ட்டு. ஸோ அதனால் கால் சைடில் தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு 47,100 பை பண்ணிட்டு 300 செல் பண்ணியிருந்தேன் 1:4. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போனோடனையும் 47,000 செல் பண்ணிட்டு 47,200 கான்ட்ராக்ட் போட்டிருந்தேன் 1:4. மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ரேஷியோ அட்லீஸ்ட்டு லாஸ்க்கு போனாலும் லாஸ்க்கு போனாலும் சரி என்னோட நிஃப்டியோட ஆக்சுவல் பொசிஷன் வச்சுருந்தேன். ஸோ அந்த பொசிஷன் வந்து 21,050 பை பண்ணிட்டு 150-250 செல் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதில் ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துருந்தேன். பட் மார்க்கெட் கண்டினியூஸாக டவுன் சைடே போயிட்டு இருந்துச்சு. ஒரு லெவலில் பொறுமையை இழந்துட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பொசிஷன் கம்ப்ளீட்டாக இது முந்தானத்து ஒரு 22,000 ரூபா ப்ராஃபிட் இருந்துச்சு, நேற்று ஒரு 11,000 ரூபா ப்ராஃபிட் இருந்துச்சு, இன்றைக்கி ஜீரோக்கே வந்துருச்சு. ஸோ பொசிஷன் ஜீரோவுக்கு வந்தோடனையும் இப்போதைக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ரேஷியோவே விட்டு மார்க்கெட்டு டவுன் சைட்லேயே தான் இருந்துச்சு. இப்போ ரேஷியோக்குள்ளே வந்த மாதிரியே தெரியல. ஏன்னா
ஏன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கனாலும் காலைல ஃபுல்லாக இப்படியே தான் இருந்துச்சு. 12:30 மணி வரையும் 47,000 மேலே வர மாதிரியே தெரியல ஸ்பாட்டை பொறுத்த வரையும். ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி நிஃப்டியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரேஷியோ போடுவோம் அப்படின்னு ரேஷியோ போட்டேன். ஸோ இங்கே தான் தேவையில்லாத மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரேஷியோ அப்படின்னும் போது 1:3 போட்டேன். ஸோ 20,900 பை பண்ணிட்டு 900:1:3 செல் பண்ணேன். ஸோ மார்க்கெட்டு வழக்கம் போல் செகண்ட் ஹாஃபில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ட்ரெண்டான ஒன்றையும் ஒன்றும் பண்ண முடில. ஸோ கடைசியில் இந்த ரேஷியோவை 2900 இருந்த பாதி குவான்டிட்டியை தூக்கி 2950 மூவ் பண்ணேன். ஸோ ஸ்டில் இருந்தாலும் லாஸ் தான், ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி கடைசியில் இந்த ரேஷியோவில் ரிஸ்கில் மாட்டினனால இந்த பேங்க் நிஃப்டி ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஸோ பட் என்ன அப்படின்னா, வர வேண்டிய ஒரு 15,000 தண்டமாக போச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ வர வேண்டிய 15,000 ஆல்மோஸ்ட் காலி. ஸோ லாஸ் புக் பண்ணி க்ளோஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 2,000. இந்த வீக்லி எடுத்த பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 2,000 லாஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஸ்ட்ராட்டஜி பில்டரில் போய் பார்த்தீங்க சென்சிபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் பொசிஷன்ஸு. ஸோ பேங்க் நிஃப்டியில் எடுத்த ரேஷியோ வந்து 21,000 கொடுத்துருச்சு. பட் ஃபின் நிஃப்டியில் பின்னாடி க்ளோஸ் பண்ணிட்டு கிட்ட வந்து எடுத்த ரேஷியோவில் 23,000 போயிடுச்சு, 2,000 லாஸுக்கு வந்துருச்சு. ஸோ எல்லா பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் இது ஒரு பேட் லக்குன்னு சொல்கிறதா, இல்லை மார்க்கெட்டு சடனாக அப்சைடில் வந்தனால ஒர்க் அவுட் ஆகும் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நிஃப்டி மாதிரி பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே வந்துருந்துச்சு, கடைசியில் கீழே விழாமல் அப்படின்னா இன்னமும் நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஏன்னா என்னோட பை பண்ணி வச்சுருந்த லெக்கில் பெரிய ப்ராஃபிட் வரல, ஆல்மோஸ்ட் 7K தான் வந்துச்சு. ஸோ அதோட பொட்டன்ஷியல் ஆல்மோஸ்ட் 25K கிட்ட இருந்துச்சு. பட் இப்போ பாதி கூட வரல. ஸோ அப்படி இன்னும் கொஞ்சம் பேங்க் நிஃப்டி ஏறி இருந்தால் கூட தப்பிச்சிருக்கலாம். பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கடைசியில் எல்லா பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு ரேஷியோ 1:3 போட்டிருக்கேன். இது எதுவும் பெருசாக டெபிட் கொடுத்த மாதிரிலாம் இல்லை. ஸோ 20,900 பை பண்ணிட்டு 21,000 செல் பண்ணிட்டு 3 செல் பண்ணிட்டு பின்னாடி சும்மா ஒரு டெம்மி எஜ்ஜு வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் பொசிஷனு. இந்த பொசிஷனை கூட இங்கே பார்த்தீங்கனாலும் பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ இப்போதைக்கு அப்சைடில் போச்சு அப்படின்னா ப்ராஃபிட்டு, டவுன் சைடில் இருந்துச்சுன்னா ஒன்றும் பெரிய டெபிட்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொரு 500 டெபிட் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஏதாவது நல்லா பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு 5,000 கிட்டே கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அட்லீஸ்ட் பாசிட்டிவ் ஸ்டார்ட்னா அது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. பட் இந்த வீக்கு நல்லா தான் போச்சு இனிஷியலாக. பட் மார்க்கெட்டு 2 கீழே விழுந்தது கொஞ்சம் நான் வந்து மேலேருந்து கீழே நகர்த்திருக்கலான்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கும். நான் வந்து 20,050 லேடரை ஆல்மோஸ்ட் 19,900 நகர்த்திருந்தால் கூட இன்றைக்கி ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 700 போயிருச்சு, 769. ஸோ அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நான் கீழே நகர்த்திருக்கலாம். பட் டெபிட்ஸ் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு, அதனால தான் நான் டெபிட் கொடுக்க வேணாம், மார்க்கெட் ரிகவர் ஆகுமா அப்படின்றது ஒரு டவுட்லேயே இருந்துச்சு. ஈவன் குளோபல் மார்க்கெட்டே அப்சைடில் தான் நேற்று வந்துச்சு, இன்றைக்கி வந்துச்சு. நம்ம மார்க்கெட் எதுக்கு டவுன் சைடில் போகுது, ஏன் மேலேயே வரப்போகுது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக மார்க்கெட்டு ஏறிக்கிட்டே இருந்துச்சு, கீழே போனனால ஓகே அவ்வளோதான் போல், இது 2 கீழே தான் போய் க்ளோஸ் ஆக போகுது போல் எக்ஸ்பைரி வரையும் அப்படின்னு நினச்சேன். பட் மார்க்கெட்டு வழக்கம் போல் அது வேலையை அது காமிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் கரெக்டாக போன வாரமும் நான் மார்க்கெட் கீழே போகும்போது தான் டவுன் சைடில் ரேஷியோ போட்டு மாட்டிக்கிட்டேன், அப்சைடில் ரேஷியோ போட்டு மாட்டிக்கிட்டேன் டவுன் சைடில் போகும்போது. இந்த வாரமும் அதே மாதிரி மாட்டிக்கிட்டேன். ஸோ போன வாரம் 10,000 விட்டேன், இந்த வாரம் 20,000 விட்டேன். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது, லாஸு இன்க்ரிமெண்ட்டில் தான் போயின்னு இருக்குது. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இந்த வீக்குக்கு ஸ்டில் ஒரு 13,000 ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன் வீக்கை பொறுத்த வரையும். ஏன்னா ஃபின் நிஃப்டியில் நேற்று பிடிச்ச 14,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வர வேண்டிய ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் போயிட்டுருக்கு இந்த வீக்கு பொசிஷனில். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.